5 இயர்ஸ் இப்ப வந்து வண்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட போறேன் அந்த ஷோரூம் தான் போயிட்டு இருக்கேன் கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் தம்பி சிலம்பரசன் இருக்காரு ஹாய் சோ சிலம்பரசன் சொல்லுங்க வண்டி போய் கொண்டு போய் விட்டுறலாம் ஒரு சின்ன ஒரு இது விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிரைவ் போயிட்டு வரலாமா கண்டிப்பா யூஷுவலா நம்ம அந்த கார்ல போவோம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டு வரலாமா ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்குமே பாண்டிச்சேரி சென்னை மதுரை அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ ஹைலைட்டான விஷயங்கள் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போயிருந்த ஒரு டைமு அப்போ அண்ணா வந்து என்ன பண்ணார்னா ஒரு பீச் மணலில் கார் ஓட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இறக்கிட்டார் கார் ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணார் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இல்லையே இந்த கார் வந்து அண்ணனுக்கு ரொம்பவே சென்டிமெண்டான காரு இந்த காரில் வந்து மெயின்டெனன்ஸுமே வந்து சூப்பராக வச்சுருப்பார் எல்லாமே அப்டேட்டடாக ஒரு விஷயம்னாலும் டக்குன்னு அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவார் அது கொஞ்ச நாள் ரன் ஆகணும்னு தெரியும் அதையும் வந்து டக்குன்னு வந்து புதுசு தான் போடுவார் ஸோ இந்த காரில் பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே ஸோ ஸ்டாண்டு அப்டேட்டட் ஸ்டாண்டு அதுக்கப்புறமேட்டு புதுசாக அப்டேட் ஆன பட் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலைனால நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் இல்லைன்னா வண்டி கொடுத்துருக்க மாட்டேன் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அதான் யுவர்ஸ் இப்போ வந்து இன்னொரு 5.5 hours போய் கொடுத்துருவோம் வண்டியை ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes வண்டியை ஓட்டி பார்த்துடலாம் நல்லா பாட்டை போட்டு ஓட்டி பார்த்துடலான்னு சரி நான் அடுத்தது அந்த ஷோரூமில் போய் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் யுவர்ஸ் இந்த கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு 1,15,000 இருக்கும் ஸோ இந்த 1,15,000 அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் சீட்டில் மட்டும்தான் உட்காந்துருப்பாரு ஸோ வேற எங்கேயாவது உட்காந்தா அவருக்கு வந்து செட் ஆகாது காரில் இந்த கார்னு மட்டும் இல்லை எந்த காராக இருந்தாலும் டிரைவர் சீட்டில் மட்டும்தான் உட்காருவாரு கொடுத்தாருன்னா அவங்களுக்கும் செட் ஆகாது இவங்களுக்கும் செட் ஆகாது மகிழ்ச்சி நம்ம அப்படியே போயிட்டு வரலாமா ரமணி ஃபோக்ஸ்வேகன் சேர்மில் பார்த்தீங்கன்னா காஃபி சூப்பராக இருக்குங்க ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்க வரும்போது இல்லை வண்டி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் காஃபி மிஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த காஃபிங்க ஹை யூஎஸ் புது வண்டி எடுக்க வந்தாச்சுங்க ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமுக்கு 5 roads இருக்குது ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் சேலமில் ஸோ என்ன வண்டி எடுக்க போகிறேன்றது நான் இன்னும் சொல்லலை இன்னொரு 5 minutes உங்களுக்கு ரிவீல் பண்ணிவிடுவேன் என்ன வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு ஸோ மெயினாக இந்த வண்டி எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து சாண்ட்ரோ 10 years மேலே நான் ஓட்டிட்டேன் ஸோ அது கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றணும் அதனால தான் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வ்ளாக் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா ஸோ வ்ளாக்கு ட்ராவல் பண்ண லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன் அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக வந்து இந்த வ்ளாக்காக தான் மெயினாக இந்த வண்டி வாங்கியிருக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டெலிவரிக்கு ஸோ நான் அம்மா அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம் வெயிட்டிங் ஏரியாவில் வியூஸ் இப்போ கார் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ அந்த கார் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன்
வியூவர்ஸ், டைகூன் எடுத்தாச்சு. ஸோ ஒரு சின்ன கோயின்சிடன்ஸ் இருக்குது, ஒரு பாசிட்டிவான கோயின்சிடன்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாண்ட்ரோ வண்டி எடுத்தேன் இல்லையா, அது ரமணி ஹுண்டாயா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அங்கே அப்போ தான் எடுத்தேன். ரமணி ஹுண்டாயில் எனக்கு யார் சாண்ட்ரோ எனக்கு அப்போ சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இவர் தான், மிஸ்டர் பிரதாப். ஸோ இவர் தான் எனக்கு வந்து நான் சாண்ட்ரோ எடுக்கும்போது கூட இருந்தார். ஸோ கோயின்சிடன்ஸாக லக்காக பார்த்தீங்கன்னா, ஃபோக்ஸ்வேகன் எடுக்கும்போதும் இப்போ அவர் மேனேஜராக இருக்கார், கரெக்டுங்களா? கரெக்டுங்க, சேல்ஸ் மேனேஜராக இருக்கார். ஸோ ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ், அந்த சந்தோஷம் எனக்கு என்ன, பிரதாப்பே எனக்கு ரெண்டாவது காரும் டெலிவரி பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ பிரதாப், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறம் இன்னொன்று, கார் எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன், ஏற்கனவே கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன இல்லைங்களா, அப்புறம் இவர் தான் ஹரி. ஸோ இங்கே ஃபோக்ஸ்வேகனில் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ இவர் தான் எனக்கு லோன் ஏற்பா பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப பெருசாக அலைய வைக்கல, ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் மட்டும் சைன் மட்டும் வாங்கிட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டார் ஹரி. தேங்க்ஸ் ஹரி, தேங்க்யூ. ஸோ சேலமில் யார் யாரெல்லாம் வந்து கார் எடுக்கிறீங்களோ, ஃபோக்ஸ்வேகனில் ரமணி ஃபோக்ஸ்வேகன் வந்து கண்டிப்பாக எடுங்க, சர்வீஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொருத்தர் இருக்கார் பண்ணியிருந்தால், அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ அவர் தான் எனக்கு சேல்ஸ் பர்சன் இந்த காருக்கு. அவரோட ஃபாலோஅப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரதாப் அவரோட டிஸ்கவுண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் பிரதாப்பை காண்டாக்ட் பண்ணலாம், அண்ட் ஹரி ஃபார் ஃபினான்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ரமணி ஃபோக்ஸ்வேகன் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஷோராக நீங்கள் வந்து கார் எடுக்கிறீங்க ஃபோக்ஸ்வேகன்னா, நீங்கள் வந்து பாருங்கள், பிரதாப்பை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவார். அப்புறம் மிஸ்டர் செந்தில், ஸோ பன்னீர் இல்லாதனால எனக்கு செந்தில் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அவர் அடுத்தது காரும் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர்கிட்ட சொல்லணும், வண்டி சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் எல்லாத்தோட நான் எத்தனை ரெண்டு டைம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் போன ப்ளாக்லேயும். ஸோ என்னென்னா, ரமணி ஃபோக்ஸ்வேகனோட காஃபி சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. டைகூனில் ஹைலைனில் மிட் வேரியன் மாடல் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் டெலிவரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த ஃபீச்சர்ஸ் என்னன்றது செந்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஃபோக்ஸ்வேகன் எம்ப்ளாயி. ஸோ ஓவர் டு செந்தில். ஹாய் சார், மார்னிங். மார்னிங், மார்னிங். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் வந்து ஹைலைன் மாடல். ஸோ இதில் வந்து என்னென்னா, நம்ம ஸ்டேரிங்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட் பண்ணிக்கலாம், தென் டெலஸ்கோப்பிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஹைட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த லிவரை மேலே தூக்கிட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஹைட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீட்டும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், தென் புஷ் பண்ணிங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், தென் புல் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும். தென் இதுலேயே வந்து புஷ் பேக் இருக்குது, சைடில் லிவர் இருக்குது, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா புஷ் பேக் பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தென் ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், தென் ஸ்லைட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆஃபில் இருக்கு. ஸோ இதில் வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இது ஆன் ஆகிடும். ஸோ இன்னொரு டைம் ரைட்டில் கொடுத்தீங்கன்னா சிட்டி லைட் ஆன் ஆகும், ஃப்ரண்ட் ஹெட்லைட் மேனுவலாக அதாகும். ஒரு டைம் புல் பண்ணிங்கன்னா ஃபாக் லேம்போட ஆன் ஆகும் உங்களுக்கு. இங்கே ஏசின்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏசி சில்னஸ் வரும், இல்லைன்னா வெறும் ஏர் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஏசி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக எவ்வளோ சில்னஸ் வேணுமோ வச்சுக்கலாம், இல்லை இதுலேயுமே ஆட்டோ இருக்குது. ஆட்டோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி உள்ள சில்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது இந்த ஆட்டோவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் எல்லாம் டஸ்டன் போலன் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க சார். பாக்டீரியா ஃபில்டர் பண்ணி தான் ஏர் ஃப்ளோ வரும், டயர்ட்னஸ் ஃபீல் ஆகாது, வாமிட்டிங் சென்ஸ் இருக்காது. இங்கேருந்து சிங்கிள் ஸ்ட்ரெச் நீங்கள் கன்னியாகுமரியே போயிட்டீங்கன்னா கூட அடுத்த ஒர்க்கை பார்க்க போயிடலாம், எந்த ஒரு டயர்ட்னஸ் கொடுக்காது. செந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ் சொன்னார், இந்த காரோட ஃபுல் ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காரை பிளெஸ்ஸிங் பண்ணேன் ஃபாதர்கிட்ட, நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். போகிற வழியில் தீப்தியை மட்டும் வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு காரை பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோங்க. வியூஸ் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார் பிளஸ் பண்ணுறதுக்கு ஃபாதர்கிட்ட கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபோ வந்திருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு. ஹாய் தீபோ. ஹாய். கார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு காரில்? கார் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? சரி சரி. எப்படி இருக்கு கலர், நல்லா இருக்கா கார் கலரு? எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தைண்ணா. சரி சரி சரி. யார் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், தீபு, அம்மா, அப்பா போகிறோம். ஃபாதர் கார் பிளஸ் பண்ணி தந்தாருங்க. பிளஸ் பண்ணதுக்கப்புறம் நான், அம்மா, தீப்தி, அப்பா வந்து ஹோட்டலுக்கு போனோங்க. ஹோட்டலுக்கு போய் நைட் டிஃபன் முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.